சென்னை ஏர்போர்ட்ல கஸ்டம் ஆபீசர்ஸ் 2.5 கோடிக்கு மதிப்பான கடத்தல் தங்கத்தையும் கூடவே வெளிநாட்டு பணம் நம்ம ஊர் கணக்குப்படி 24 லட்சத்துக்கு மதிப்பான வெளிநாட்டு பணத்தையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடத்தி கொண்டு வந்தவங்க கொண்டு வந்த டெக்னிக் தான். துபாய் சார்ஜால இருந்து சென்னை வந்த சிறப்பு விமானத்துல கடத்தி கொண்டு வரப்பட்ட 2.5 கோடி ரூபாய்க்கு மதிப்பான தங்கத்தை சென்னை விமான நிலையத்துல பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5.5 கிலோவா அந்த தங்கம். சென்னை, திருச்சி, ராமநாதபுரம், விழுப்புரம், சேலம் மாவட்டத்தை சார்ந்த 7 பேரை சென்னை விமானத்துல கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து சார்ஜாவுக்கு கடத்த ட்ரை பண்ண 24 லட்சத்தையும் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த கடத்தல் சம்பவத்துல சென்னையை சார்ந்த 4 பயணிகளும் சென்னை விமான நிலையத்துல கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரே நாள்ல சென்னை ஏர்போர்ட்ல 11 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட 2.77 கோடி மதிப்பான தங்கம், அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு பணத்தையும் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ இவங்க எப்படி கடத்திருக்காங்கன்றத விலாவரியா சொல்றேன். ராமநாதபுரத்தை சார்ந்த 2 பேரு சென்னை ஏர்போர்ட்ல ஃபிளை துபாய் அப்படின்னு அழைக்கப்படுற ஃபிளைட்ல துபாயில இருந்து வந்து இறங்கி இருக்காங்க. ஃபிளைட்டோட நம்பர் FZ8515. ஸோ அந்த ஃபிளைட்ல வந்து இறங்கின உடனே கஸ்டம் ஆபீசர்ஸ் அவங்க மண்டை மேல ஒரு டவுட் வந்துருக்கு. என்னப்பா உங்க மண்டை வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் டொக் டொக்குன்னு தட்டி பார்க்கலான்னு பார்த்தா ஏதோ வேற ஒரு சவுண்ட் வருதுன்னு சொல்லி அந்த மண்டையை பிடிச்சி இழுத்து பார்த்தா அது விக்கு. 698 கிராம் இருக்கக்கூடிய கோல்டை பேஸ்டா மாத்தி விக்குக்கு நடுவில் மறைச்சு வச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு பாக்கெட்டும், அந்த பாக்கெட்ல 599 கிராம் கோல்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நல்லா பக்காவா பேக் பண்ணி விக்குக்கு நடுவில் மறைச்சு வச்சிருக்காங்க. அதே ஃபிளைட்ல பாலு கணேசன் அப்படின்னு அழைக்கப்படுற 42 வயசான திருச்சியை சார்ந்த இவர் அதே மாதிரி 3 கோல்டு பிளேஸ்ட மறைச்சு தங்கத்தை வச்சு தச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி 1.5 கிலோ இருக்கக்கூடிய தங்கத்தையும் சாக்ஸுக்குள்ள பேஸ்டா மாத்தி மறைச்சி எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த கடத்தல தமிழ் அன்சாரி அப்படின்னு அழைக்கப்படுற சென்னையை சார்ந்தவரும் கைது பண்ணப்பட்டிருக்காரு. அதே மாதிரி சையத் அமீதுல்லா 22 வயசான ராமநாதபுரத்தை சார்ந்த இவரும், சந்தோஷ் செல்வம் 33 வயசான அவரு, கூடவே இன்னும் 2 பேர் சென்னையை சார்ந்தவங்க. இவங்க எல்லாரும் சார்ஜா ஃபிளைட்ல EK542 அப்படின்னு அழைக்கப்படுற ஃபிளைட் வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கினோடனே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மண்டையும் வித்தியாசமா இருந்திருக்கு. அதே விக்கு, அதே மாதிரி கான்செப்ட், விக்கை பிரிச்சு பார்த்தா திருப்பியும் தங்கம். இவங்க மட்டும் 2.8 கிலோ தங்கத்தை கடத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர் கணக்குப்படி 96.57 லட்சம் வருது, அதான் 1 கோடி கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே நூதன முறையில வித்தியாச வித்தியாசமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தங்கத்தை கடத்தி கொண்டு வர பார்த்திருக்காங்க. நம்ம கஸ்டம் ஆபீசர்ஸ் அதை நேக்கா கண்டுபிடிச்சு அவங்களை இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடத்தல ஈடுபட்ட இவங்க கிட்ட 4,750 US டாலர்ஸும் 6,500 திராம்ஸும் இருந்திருக்கு. கூடவே இன்னும் சில அந்நிய நாட்டு காசுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. எல்லா காசையும் போலீஸ் வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. அதோட மதிப்பு மட்டும் 24 லட்சம்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் பத்ரா கிட்ட ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரி மண்டே இருக்கு, இங்க வாங்க செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா இவ்வளவு தங்கங்களை சீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஷூ, சாக்ஸ், பேண்ட், அண்டர்வேர்னு எக்ஸாமுக்கு பிட் எடுத்துட்டு போற மாதிரி எல்லா இடத்துலயும் கோல்ட சீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. கஸ்டம் ஆபீசர்ஸ் நேக்கா இவங்களை கண்டுபிடிச்சு இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல தெரிவிங்க.